ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு உங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு நான் ஆல்ஜ் குட்னஸ்லேருந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் காமிக்க போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக இது ஆக்னேக்காக டார்கெட் பண்ணப்பட்டது. இதில் நான் காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவலாக டெய்லி ரொட்டீன்லையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வாரத்துக்கு பண்ணுற மாதிரியான ரொட்டீன்லையும் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு காமிக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இது கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே கம்மியாக போகுது, இன்ஃப்ளமேஷன் கம்மியாக போகுது, எக்ஸஸாக ஆயில் செக்ரீட் ஆகிறது கம்மியாக போகுது, அண்ட் போர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிஃபைன் பண்ண போகுது. இந்த ரேஞ்சில் கீ இன்கிரீடியன்ஸாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ, சால்சிலிக் ஆசிட் அண்ட் ஆப்பிள் சைடர் வினிகர், மூணுமே ஆக்னேக்காகவே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சில இன்கிரீடியன்ஸ் அண்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸும் கூட. பேசிக்லி இது பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஆக்னேயும் காலி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எஃபெக்டிவான ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். எப்பயுமே ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கிளீனான முகம் முக்கியம். கிளீனான முகத்துக்கு ஒரு கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஆல்ஜ் குட்னஸோட இந்த டீ ட்ரீ, சால்சிலிக் ஆசிட், ஆப்பிள் சைடர் வினிகர் ஃபேஸ் வாஷ் இருக்கு. இது ஆக்னே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடியது. இது ஒரு ஜென்டில் சோப் ஃப்ரீ கிளென்சர், சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூப்பரா ஒர்க் ஆகக்கூடியது அண்ட் டெய்லி நீங்க இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆல்சோ இது ஒரு ஜெல் லைக் டெக்ஸ்சர்ல இருக்கு. ஸோ உங்களுடைய போர்ஸ் இது கிளாக் பண்ண போறது கிடையாது. ஆல்சோ இதுல இருக்கக்கூடிய மைக்ரோபீட்ஸ் உங்களுடைய ஸ்கின்னை ஜென்டிலா எக்ஸ்போலியேட் பண்ண போது, உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாம நேச்சுரலா உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரும் வந்துட்டு வெளியில வர போறது கிடையாது. ஜென்டிலா கிளீனா அழகா இந்த கிளென்சர் உங்க முகத்தை வாஷ் பண்ணி எடுக்க போகுது. ஸோ முகத்தை ஈரம் பண்ணிட்டு கொஞ்சமா இந்த ப்ராடக்ட் எடுத்து உங்களுடைய முகத்தில் லேதர் பண்ணி ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு நீங்க மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு போறீங்க. இதுல டீ ட்ரீ இருக்கு. இது வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ண போது, ஆயில் செக்ரீஷனை வந்துட்டு கம்மி பண்ண போது, சால்சிலிக் ஆசிட், பாக்டீரியா காசிங் ஆக்னே வந்துட்டு எராடிகேட் பண்ண போது, அண்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் பிரேக் அவுட்ஸை வந்துட்டு ட்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபேஸ் வாஷ். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளே மாஸ்க். ஃபர்ஸ்ட் இந்த கிளே மாஸ்கோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு கிரீமியா இருக்கிற மாதிரியான ஒரு மாஸ்க் தான் இது. போடும் போது ஸ்கின்ல செம்ம ரிஃப்ரெஷிங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு, அழகா உங்களுடைய ஸ்கின்ன வந்து இது பியூரிஃபை பண்ணி கொடுக்குது, ஆயில் எல்லாத்தையும் வெளியில ரொம்ப உறிஞ்சி எடுத்துறாம. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க போகுது, அண்ட் ஆக்னே ஏதாவது இருக்கு அதனா கூட அதை சூத் பண்ண போகுது. ஸோ முகத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா உங்களுடைய ஸ்கின்ன வந்துட்டு பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரையான ஸ்கின்ல இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு நீங்க தின் லேயர் அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட போறீங்க. இது ரொம்ப ஸ்மூதாவும் கிரீமியாவும் இருக்கு அப்படின்றதுனால ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ கஷ்டமா இருக்க மாதிரியோ ஹெவியா இருக்க மாதிரியோ எல்லாம் ஃபீல் ஆகவே போறது கிடையாது. ரொம்பவே சூதிங்கா இருக்க போகுது. இப்போ ஃபேஸ் மாஸ்க் போட்டிங்க, அதை 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டீங்க, பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, டோனர். டோனர் கிங்க அகைன் டீ ட்ரீ, சால்சிலிக் ஆசிட் அண்ட் ஆப்பிள் சைடர் இருக்கக்கூடிய ஆக்னே கண்ட்ரோல் டோனர் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா ஆல்ஜ் குட்னஸ்ல எல்லா ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா, ஆல்கோஹால் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ, க்ரூவல்டி ஃப்ரீ, கலர் எதுவும் கிடையாது, மினரல் ஆயில் கிடையாது, அண்ட் சல்ஃபேட்டும் கிடையாது. டோனர் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாஸ்க் போட்டு முடிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறீங்க, இல்ல நார்மல் ரொட்டீன்ல யூஸ் பண்றீங்கன்னா கூட முகம் கழுவிட்டு முகத்தை ஃபுல்லா ஈரத்தெல்லாம் எடுத்துருங்க முகத்துல இருந்து. அதுக்கப்புறமா நீங்க இந்த டோனரை வந்துட்டு உங்களுடைய முகத்துல ஸ்பிரிட்ஸ் பண்ணிக்க போறீங்க. வேணும்னா நீங்க உங்க கையிலே எடுத்து கூட உங்க ஸ்கின்குள்ள வந்து பிரஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குன்றதுனால நான் ஸ்ப்ரே பண்ணிக்க சொல்லுவேன் உங்களை. இது விசிபிள் போர்ஸ் இருக்கிறத வந்துட்டு ரிஃபைன் பண்ணி ஸ்ட்ரிங்க் பண்ண போது மொத்தமா காண அடிக்காது, பட் கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பெருசாக்காம பாத்துக்கும். இது ரொம்ப ஜென்டில் அண்ட் இது ஒரு ஆல்கோஹால் ஃப்ரீ டோனர். ஸோ உங்க ஸ்கின்ல வந்துட்டு இது சூதிங்கா தான் இருக்க போகுது. ஸோ இதை போட்டதும் இன்ஸ்டன்டா நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்டான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்க ஸ்கின்ல செட்டில் ஆனதும் நீங்க அடுத்த ஸ்டெப் குள்ள போறீங்க. இது ஒரு ஆக்னே கண்ட்ரோல் சீரம், அகைன் சேம் செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு இதுலயும். இதனுடைய கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா லிட்டரலா தண்ணி மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கொஞ்சோண்டு லைட்டா பிசு பிசுப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப கொஞ்சம். அது உங்க ஸ்கின்ல போட்ட அப்புறம் சுத்தமா அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் தெரியல. ரொம்பவே லைட் வெயிட், குவிக்கா உங்க ஸ்கின்குள்ள அப்சர்ப் ஆயிக்குது, நான் கிரீசியாவும் இருக்கு. கண்டிப்பா ஆயிலி ஸ்கின் ஆளுங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சீரமா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அண்ட் இதனுடைய கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்சர்னாலையும். ஸோ ஒரு 2-3 drops மட்டும் கையில எடுத்துட்டு டோனர் போட்டீங்களா, அது உங்க ஸ்கின்ல செட்டில் ஆன அப்புறம் உங்க கையை பேட் பண்ணி உங்க ஸ்கின்ல அந்த கையை பேட் தான் பண்ணிக்க போறீங்க. ரொம்ப பயங்கரமான மசாஜ் வேலை எல்லாம் பண்ண வேணாம். பேட் 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 போதும். ஆல்சோ இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க உங்களுடைய மேக்கப் பண்ணும் போது கூட தாராளமா பண்ணிக்கலாம். அதாவது இதே ஃபேஸ் வாஷ், டோனர், இல்லைனா முத நாள் கிளே மாஸ்க் அதெல்லாம் போடுறீங்கன்னா பண்ணிட்டு, அப்படி இல்லை மார்னிங் மேக்கப் பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ், டோனர், அப்புறம் சீரம் போட்டு ஒரு மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்கிரீனோ போட்டு நீங்க மேக்கப்பும் போடலாம். மேக்கப்புக்குள்ளே இது வந்துட்டு அழகா உட்கார போகுது. ஸோ அதனால நீங்க அது கூட தாராளமா ட்ரை பண்ணலாம். அடுத்து எங்கிட்ட இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நைட் கிரீம். இது நைட் கிரீம் விடுறதுனால நீங்க நைட் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சீரம் போட்டு உங்க ஸ்கின்ல அது செட்டில் ஆன அப்புறம் நீங்க இந்த நைட் கிரீம் யூஸ் பண்ணிக்க போறீங்க. இது நைட் ஆக்சுவல் கிரீம்ன்றதை விட நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கு. இதனுடைய கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, குவிக்கா ஸ்கின்குள்ள அப்சர்ப் ஆயிக்குது. இருக்கிறதே வந்து தெரியல, ஆனா ஹைட்ரேஷன் பயங்கரமா கொடுக்குது, சூப்பரா இருக்கு, நல்லா ஹைட்ரேட்டடா இருக்கு ஸ்கின் அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும். ஸோ சீரம் போட்டு அது உங்க ஸ்கின்
ஸ்கின்ல கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் நீங்க இந்த நைட் கிரீம் எடுத்து அழகா உங்களுடைய ஸ்கின்ல லாதர் பண்ணிக்க போறீங்க. சோ இது நல்ல ஒரு ஸ்மூத்லி விப்ட் ஜெல் கிரீம் மாதிரி இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டான ஏரியான ஃபார்முலால இருக்கு, ரொம்ப அப்படியே பட்டும் படாம இருக்கிற மாதிரி அவ்வளவு லைட்டா ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கிரீம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இதை முகத்திலையும் கழுத்துலயும் அப்ளை பண்ணிட்டு நைட்டை நீங்க தூங்க போயிடலாம். இப்ப வாரத்துல ஒரு நாள் நீங்க இந்த கிளே மாஸ்கோட இன்கார்பரேட் பண்றீங்க இந்த ரொட்டீன் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளே மாஸ்க் போட்டுட்டு மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ப நீங்க ஃபேஸ் வாஷ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேணா, நார்மலா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு டோனர் போட்டுக்கலாம், டோனருக்கு மேல சீரம், சீரங்கல நைட் கிரீம் இப்படி போட்டுக்கலாம். டெய்லி நீங்க பண்றீங்கன்னா கிளே மாஸ்கை மட்டும் கட் பண்ணிருங்க, ஃபேஸ் வாஷ் வச்சு முகத்தை கழுவிக்கோங்க, அதுக்கப்புறம் டோனர் போட்டுக்கோங்க, சீரம் போட்டுக்கோங்க, அப்புறம் நைட் கிரீம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க உங்களோட ரொட்டீனை ஃபார்ம் பண்ணலாம். மார்னிங் டைம்ல யூஸ் பண்றீங்கன்னா ஃபேஸ் வாஷ், டோனர் அண்ட் சீரமோட நிறுத்திட்டு நீங்க நார்மல் டே கிரீம் இல்லனா ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீன் போட்டு நீங்க லாக் பண்ணிட வேண்டியதான். சீரியஸ்லி செம்ம ஈஸியான ஒரு ரூட்டின். இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதும், ஆன் பட்ஜெட்லயும் இருக்கும் உங்களுக்கு, அண்ட் இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ரொம்ப பொட்டன்டான இன்கிரீடியன்ஸ், பயங்கரமான இன்கிரீடியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்னி அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும் போதுமே கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணுங்க. அந்த டப்பாஸ் காலி ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு விசிபிள் சேஞ்ச் தெரியும். சப்போஸ் ரொம்ப வருஷா இருக்கு என்ன பண்ணு தெரியலனா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. சோ இந்த ரேஞ்ச் நீங்க ட்ரை பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் கொடுத்துறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்பிள்ல இருந்து வாங்கலாம். ஆல்சோ பர்பிள்ல இப்போ பர்பிள் ரிபப்ளிக் டே சேல் நடந்துட்டு இருக்கு. January 20-29 வரைக்கும் எக்ஸைட்டிங்கான சேல் நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு. 50% வரைக்கும் ஆஃபர் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் டிஸ்கவுண்டட் ப்ரைசஸ்ல இந்த டைம்ல நீங்க பிக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். ஸோ ஆக்னேயால நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப வரி பண்ணாதீங்க, ஒரு சிம்பிளான ரெஜிமென்ட் ஃபாலோ பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு விசிபிள் சேஞ்சஸ் கொடுக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.